அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க நிறைவுடன். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம். கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளை என்பார்கள். கல்லாதது என்றால் இந்த உலகிற்கு இதுவரை யாருக்கும் அறியாது தெரியாதது பொருள். அதில் இன்னைக்கு 21வது ரகசியத்தை பார்ப்போம். என்ன ரகசியம்னா, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இவைகளை மாத்திரை மருந்து இல்லாமல் நிறுத்த முடியுமா, இதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை வராமல் சரி செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். எந்த விஷயத்தை உங்களுக்கு பேசினாலும் முடியும் முடியும்னு பேசுவேன். அது ரகசியம் இருக்குது. அதை அடுத்த ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்னா, பால் சம்மந்தப்பட்ட பொருள்கள், பால் பேடா, பால்கோவா, ரசமலாய், இது மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பால் பொருள் சாப்பிடுவதனால லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வரும். அதிகமாக சிக்கன் மட்டன் சாப்பிடுவதனாலும் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் சூரிய கிரக கதிர்வீச்சு குறைந்தால் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வரும். ஆனால் மெயின் வந்து என்னென்னா, ப்ரெஷருவதுக்கு மெயின் மூல காரணம் பலவிதமான எண்ண அலைகள் மூளையை தாக்குது. அதனால் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய் சுருங்குவதால் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வரக்கூடிய வருது. அதுதான் மெயின். இந்த ப்ரெஷரை வந்துச்சவுடனே மாத்திரை சாப்பிடுவாங்க. மாத்திரை சாப்பிட அவசியமே இல்லை. இது இல்லாமல் நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்கள, அவங்களுக்கு ப்ரெஷர் வரும். இந்த கா ப்ரெஷர் வருது. இப்போது இந்த ப்ரெஷர் வருவதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நாபியின் இப்போ ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னு சில பேர் பராலிசிஸ் வரும், சில பேர் ஸ்ட்ரோக் வந்துடும், அதாவது பிரெயினில் வந்து அடப்பு வந்துருச்சு அப்படின்பாங்க. சில பேர் அப்படியே உயிர் போயிடும். இது அத்தனையும் தடுக்க முடியும், வராமல் தடுக்க. ப்ரெஷர் வந்து மாத்திரை சாப்பிடாமல் பிரச்சனை வருதுங்கிறத நம்ம மெடிடேஷன்லாம் ஆதி நாதம் முத்திரைன்னு ஒன்று இருக்கு, ரகசிய முத்திரை. அந்த முத்திரையை போட்டுட்டு கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம் ஒரு இடத்த கவனித்தோம்னா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் முழுமையாக நின்றுவிடும். இந்த ப்ரெஷர் வந்து எனக்கு ரத்தக்குள்ள அடைச்சிருச்சு, இறந்துருவாங்க, சில பரலைஸ் பக்கமாக வந்துடும் அப்படி விதி இருந்தாலும், அதி ரகசிய ஆதிநாத முத்திரை போட்டு 5 நிமிடம் கண்ணை மூடி ஒரு இடத்தை பார்த்தால் உங்களுக்கு எண்ணங்கள் அடங்கும், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் நிற்கும், மாத்திரை மருந்து இல்லாமல். இது இல்லாமல் நம்ம இதுக்கு உதாரணம் வந்து அவையார் அவை கோவை எழுதியிருக்காரு, நாபியின் அகத்தே நலமுட நோக்கில் சாவுதல்லி உடம்பு. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உனக்கு சாவு வராதுன்னு எழுதியிருக்காங்க. இது மாதிரி எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அல்லாலும் சொல்லக்கூடிய அனைத்து பாட்டினுடைய விளக்கங்களை கூறி அதை விளக்கத்தோட பயிற்சி கெடுத்துடும். சும்மா சிலையை வச்சுக்கிட்டு அதை பற்றி சொல்லலை. எனக்கு குரு இருக்காங்க, குரு சொல்லி கொடுத்துருக்காங்க, உணர்த்திருக்கோம், அனுபவிச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிலையை வச்சுக்கிட்டு போகர் சிலையை வச்சு நான் போகர் சித்தர் அப்படிங்க வேஸ்ட்டு. அகத்திரி சில அகத்தியர் அவ்வளோ பாஸ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க வேஸ்ட்டு. அதாவது தொட்டு காட்டாத வித்தை சுட்டி காமிச்சாலும் வராது. குருனா சொல்லி காமிக்கணும், அது உணர்த்தணும், நம்மளை செஞ்சு பார்க்கணும். அது மாதிரி நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆண்டவன் சார் அனைத்து உண்மை. ஒருத்தர் கேட்டார், என்ன சார் நீங்கள் சுகரை உடனே சரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், மெஞ்ஞானம் விஞ்ஞானம். அதாவது இப்போ மாசி மாதம் 22ஆம் தேதி சந்திரகிரகம்னு எழுதி வச்சுருக்காங்க பஞ்சாங்கம். ஒரு பஞ்சாங்கம் 15 மாதம் முன்னாடியே பதிவு பண்ணிடுறாங்க. போன வருஷம் பஞ்சாங்கம் கணிச்சு வச்சிடறாங்க. அந்த மாசி மாதம் வந்ததுக்கப்புறம் சந்திரகம் வந்துச்சுன்னு பார்க்கணும். ரைட், ஓகே. எழுதி வச்ச மெஞ்ஞானி பெரியாளா இல்லை வந்ததுக்கப்புறம் பார்த்தவன் பெரியாள் என்றால், எழுதி வச்சதை அப்படியே அந்த நாளுகளும் பார்க்குறோமா இல்லையா? அப்போ விஞ்ஞானத்தை விட மெஞ்ஞானமே சிறந்தது. அந்த மெஞ்ஞானத்தை நாம் அனுபவிச்சாதான் அதை உணர முடியும். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அந்த உணர்ச்ச முடியும். நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், குரு சொல்லி கொடுத்துருக்காரு, நாங்களும் அனுப்பிச்சிருக்கோம், வரவங்க அனைத்தரும் நோய் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. சரியா? இப்போது இதுதான் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரை மாத்திர மருந்து இல்லாமல் ஆதிநாத முத்திரை மூலமாக முழுமையாக நிறுத்த செய்ய வைக்க முடியும். அதி ரகசிய ஆதிநாத முத்திரை. இந்த முத்திரையை போட்டார் பார்த்தீங்கன்னா நம்முடைய கரூர் ஃபைவ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்க மகான் ஒருத்தருக்கிறாரு, சத்குரு சம்கார சுவாமின்னு ஒருத்தருக்கார், அந்த முத்திரையை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த முத்திரையை முதன்முதல் உலகை கொண்டு வந்தவர் நம்முடைய ஆஞ்சநேய பெருமான். வாழ்த்துக்கள், வாழ்க நிறைவுடன். கரூர் குருசக்தி மையம், 790-463-80-79. இந்த நோட்டீஸை பாருங்கள். இந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வழங்கும் கலைன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்து எல்லா சித்தர் எல்லாருடைய ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். அனைத்து யோகிகளும், ஞானிகளும், சித்தர்களும்,
நாயன்மார்களும் அருளாளர்களும் ஜீவ சமாதி அடைந்ததை நேரடியாக பயிற்சியாக கருத்தறிகளும் கொடுத்துருக்கோம். நாம் எங்கு சென்றாலும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே முடியும் என்பவர்களுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் எழுதியிருக்கோம். திருமண தடை, குழந்தை பாக்கியமை, காரிய தடை, கல்வி தடை, தொழில் தடை, இடுப்பு வழி, முதுகு வழி, சக்கரை நோய், சிறுநீரக வியாதிகள், தைராய்டு சுரப்பு நோய், இரத்த குழாய் அடைப்பு, குறைந்த இரத்த அழுத்தம், அதிக இரத்த அழுத்தம், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையின்மை, கனவு பிரிவினை, தூக்கமின்மை, பக்கவாதம், நாள்பட்ட நோய்கள், தீய சக்திகள் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. நாசியால் சுவாசிப்பதை தவிர்த்தால் பிறவால் நிலையை அடையலாம், அதுவும் கற்றுத்தரும்.